தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழாவினை முன்னிட்டு பொதுமக்களை கவரும் வகையில் சுவர்களில் சிவபெருமானின் நடனத்தை ஓவியமாக வரைந்து வருகின்றனர் கல்லூரி மாணவர்கள். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பிப்ரவரி 5 குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது. 23 பிறகு நடக்கும் குடமுழுக்கு விழாவிற்காக தஞ்சாவூர் முழுவீச்சில் தயாராகி வருகிறது. கோவிலில் யாகசாலைகளை அமைக்கும் பணிகள் ஒரு பக்கம் நடக்க, கோவிலை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளை அழகாக்கும் பணிகள் மறுபுறம் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சுவர்களில் சிவபெருமானின் 108 தாண்டவங்களை ஓவியமாக வரைந்து வருகின்றனர் கும்பகோணம் அரசு கவின் கலை கல்லூரி மாணவர்கள். வெளிநாட்டு பயணிகள் வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன தமிழ் ஆர்வமாக இருப்பாங்க, தமிழுடைய வரலாறு தெரியாமல் இருப்பாங்க, அதுக்காகவும் அது வந்து 108 தாண்டவங்கள் சிவனுடைய கோவில் இல்லையா, அதனால் 108 தாண்டவங்கள் பெயர் எல்லாமே எழுதியிருக்கிறோம். அந்த வெளிநாட்டு பயணிகள் சந்தோஷமாகவும் இருப்பாங்க, அப்புறம் நம்ம மக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த இது என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாது, அவங்களும் பயனடைவாங்க இதனால். அப்புறம் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருமே சரி, அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். இரவு பகல் பாராமல் சுவரில் மாணவர்கள் வரைந்து வரும் ஓவியங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. அழகிய நகரமான தஞ்சைக்கு இந்த ஓவியங்கள் மேலும் அழகூட்டியிருப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். தஞ்சையே ஒரு அழகு நகரம். இந்த அழகு நகரத்தை மேலும் அழகு சேர்க்கும் வகையில் இந்த கல்லூரி மாணவர்கள் இரவு பகல் பாராமல் சிவதாண்டவத்தை 108 சிவதாண்டவத்தை மிக அருமையாகவும் மிக சிறப்பாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அழிந்து வரும் இந்த ஓவியங்கள்லாம் வந்து யாருக்குமே தெரியாது, 108 சிவதாண்டவங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ தான் அந்த இந்த மாணவர்கள் அதுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் ரொம்ப சிறப்பாகலாம் நல்லா வரைஞ்சிட்டு இருக்காங்க. குடமுழுக்கு முடிந்த பின்னரும் இந்த ஓவியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கும் மாணவர்கள் சுவரில் போஸ்டர்கள் ஒட்டுவதை தவிர்க்கும்படி வேண்டுகோள் வைக்கின்றனர். பஸ்ஸில் போகிறவங்க வரவங்க பார்ப்பாங்க, தஞ்சாவூர் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க, அவங்க ஊர்லேயும் போய் பண்ணலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு ஊரில் இருக்க இந்த மாதிரி நிறையா கோயில் இருக்கும், அவங்களோட விசேஷமாக நிறையா விஷயம் இருக்கும், அதெல்லாம் அவங்க ஊர் வாழில் பண்ணி வச்சாங்கன்னா, ஒரு பெயிண்டிங்காக ஆர்ட் மூலமாக கலை மூலமாக பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தஞ்சாவூர் அழகாயிட்டு இருக்கு, அவங்க ஊரும் அழகாச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், போஸ்டர் ஓட்டாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பலரும் கண்டிராத சிவபெருமானின் 108 தாண்டவ ஓவியங்களை ஸ்ரத்தையுடன் வரைந்து தஞ்சைக்கு பெருமை கூட்டி வரும் இந்த மாணவர்களையும் அவர்களது படைப்புகளையும் பலரும் வியப்புடன் கண்டுகளிக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து குருநாதன்.